ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தமிழ்நாடோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, பூரியோட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ், பூரி மசாலா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது பூரியோட மட்டும் இல்ல, தோசை சப்பாத்தி கூட இது ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்க தண்ணியில வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை லைட்டா மசக்கிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க தேவையில்ல, அது கொஞ்சம் கெட்டி கெட்டியா இருந்தா போதும். இப்ப நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டா உடைய ஆரம்பிச்சதும் இதுல கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்து கூடயே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கரிஞ்சிடாம பாத்துக்கோங்க. இது லைட்டா ப்ரௌன் ஆனதும் இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க 1 வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அதை வதக்க தேவையில்லை, அது கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். 3-4 நிமிஷம் வதங்கினா போதும். இப்ப இதுல நம்ம மசக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க, கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. பெருசா எதுவும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு லைட்டா அதை அமைத்தி விட்டுக்கோங்க. இப்ப இதுல கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு நல்லா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையர் மகள் மலரட்டும்.